हेलो गेमर्स, वेलकम बैक. इदु तमिल गेमर्स ब्रदरहुड aka TGB. ओके गाइस, இன்னைக்கு வந்து ஒரு சாம வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன் உங்களுக்காக. இது ஆக்சுவலா வந்து ஒரு 13 மினிட்ஸ் ப்ளஸ் இருக்கும், 13 நிமிஷத்துக்கு மேல இருக்கும். பட் அந்த அளவு வர்த்தா இருக்கும். அவ்வளோ அப்டேட்ஸ் இருக்கு, அத்தனை ஈவெண்ட்ஸ் வரப்போகுது. ஸோ எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மிஸ்ட்ரி ஷாப்பில் ஆரம்பித்து நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயரில் வந்து நீங்களும் ஒரு மெம்பர் ஆகலாம். ஃப்ரீ ஃபயர் டெவலப்பர்ஸ் குரூப்பில் நீங்களும் ஒன்று டெவலப் பண்ணலாம். அது வரைக்கும் எல்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் சொல்ல போகிறேன் கைஸ். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், செம்மையாக இருக்கும். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, இன்றைக்கி வந்துட்டு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்னென்னா, வின்சோ கோல்டு அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ இந்த ஆப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் வச்சு நீங்கள் ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ணலாம் கைஸ். ₹1 ₹2 இல்லை, நீங்கள் ₹100 ₹200 ₹1000 நீங்கள் வந்து போடுற எஃபர்ட்டை பொறுத்து நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். எப்படின்னா, நிறைய டோர்னமெண்ட்ஸ் இருக்கும். ₹1 ₹2 கட்டி அந்த டோர்னமெண்ட்டில் ஜாயின் பண்ணிட்டு ₹1000 வரைக்கும் நீங்கள் வின் பண்ணலாம். அது இல்லாமல் கேம்ஸ்லாம் நிறையா இருக்கும், அதை விளாண்டிங்கனாலும் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதோட டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக நீங்கள் இந்த லிங்க் மூலிமா டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லா டோர்னமெண்ட்டும் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ மறக்காமல் வின்சோ கோல்டு ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள், மணி ஏர்ன் பண்ணுங்கள். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நம்ம சேனலில் வந்து அதாவது நீமோ டிவியில் போயிட்டு நீங்கள் டிஜிபியை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வீக்லி மெம்பர்ஷிப் கொடுத்துருக்கோம். டெய்லி ஒரு லக் வின்னர் செலக்ட் பண்ணி, அதேமாதிரி நீமோ டிவியில் வரும் இது மட்டும் தானே அப்படின்னு கேட்டால் கிடையாது. நீமோ டிவியில் டிஜிபியை ஃபாலோ பண்ணிங்கன்னா டெய்லி நாங்கள் ரூம் மேட்சஸ் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ ரூம் மேட்சஸில் நீங்கள் வின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து $400 டைமண்டுக்கு நீங்கள் என்ன கிஃப்ட் கேட்குறீங்களோ அதை அப்போவே சென்ட் பண்ணி வச்சுருவோம். ஸோ மறக்காமல் எல்லோரும் போய் நீமோ டிவியில் போயிட்டு டிஜிபியை ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ். ஏன்னா வந்து நீங்கள் போய் சும்மா நீமோ டிவி ஆப்பை டவுன்லோட் பண்ணி டிஜிபியை ஃபாலோ பண்ணாவே 820 டைமண்ட்ஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, மறக்க பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் நம்ம சேனலில் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட கிவ்அவேஸ் போயிட்டு இருக்கு. அது இதுன்னு குப்பிச்சுக்காரு, அப்புறம் என்ன கிஃப்ட் கேட்குறாங்களோ அது இது நிறையா கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நம்ம சேனல் புதுசாக வந்து உங்களுக்கு அது தெரியும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் குப்பிச்கார்லேருந்து எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த வீடியோலேருந்து நான் ஒரு விஷயம் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, குப்பிச்கார் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே. ஆக்சுவலாக ஒரு வீடியோக்கு 4 பேர்த்துக்கு கொடுத்துட்ருக்கோம். நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா, இந்த வீடியோலேருந்து ஒரு 10 பேர்த்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 10 பேர்த்த நான் எப்படி செலக்ட் பண்ண போகிறேன்னா, இந்த வீடியோக்கு வந்து ஒரு 10K லைக்ஸ் எதிர்பார்க்குறேன் கைஸ். 10,000 லைக்ஸ் வந்து சப்போஸ் இந்த வீடியோக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து ஒரு 10 பேர்த்துக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, அது வந்து நான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் சொல்கிறேன். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீடியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து அந்த பாட்டை போய் பார்த்துடலாம். ஃப்ரீ ஃபயரில் வந்து ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஆக்சுவலாக இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பாட்டு வந்து தாறு மாதிரி தக்காளி சோறாக இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு இங்கிலீஷ் கம் ஸ்பானிஷாக, அது என்ன லாங்குவேஜ்னே தெரியல, பட் சாங் நல்லா இருக்குது. ஸோ அந்த சாங்கை நான் வெறும் ஒரு 50 செகண்ட்ஸ் தான் எடுத்து போட்டிருக்கேன். அந்த சாங் ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியா அஃபிஷியல்னு ஒரு சேனல் இருக்கும், ஃப்ரீ ஃபயரோட அஃபிஷியல் சேனல், நீங்கள் அதில் போய் இந்த சாங்கை பாருங்கள், செம்மையாக இருக்குது. அடுத்து ரெண்டாவது விஷயம்னா, நீங்களும் ஃப்ரீ ஃபயரில் வந்து ஒரு அஃபிஷியல் டெவலப்பர் ஆகலாம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். புதுசாக வந்து மீட் த கோர் டீம் அப்படின்னு வந்து ஃப்ரீ ஃபயரில் வந்து ஒரு ஈவெண்ட் மாதிரி ஒன்று விட்டுருக்கானுங்க. என்னென்னா, உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்குது ஃப்ரீ ஃபயரில், உங்களுக்கு ஏதாச்சும் இப்படி மாற்றணும், இல்லை இந்த ட்ரெஸ் சூப்பராக இருக்கும், இந்த ட்ரெஸ் திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நிறையா நினச்சா, நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியல் டெவலப்பர்ஸ் இருப்பாங்க, இல்லை ஃப்ரீ ஃபயர் கேமை உருவாக்குறவங்கள போய் நேரில் மீட் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னா, இந்த ஃபார்ம் போய் நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். அது இதுன்னு எல்லாத்தையும் போட்டு டைப் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி, சிட்டி எல்லாமே போட்டு கடைசியில் வந்து உங்களுக்கு வந்து நிறையா விஷயங்கள் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் போய் அந்த டெவலப்பர்ஸ்லாம் வருவாங்க, உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவில் ஃபேஸ் டு ஃபேஸ் மீட்டிங் நடக்கும். அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து எனக்கு வந்து இது வந்து ஃப்ரீ ஃபயரில் வந்து இதை சேஞ்ச் பண்ணணும், இந்த ஐடியா வந்து எனக்கு சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்னு நீங்கள் நிறைய ஐடியாஸ் கொடுக்கலாம். அப்படி கொடுத்து அவங்களுக்கு வந்து அந்த ஐடியா வந்து அவங்களுக்கு அதாவது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓ, இப்படி பண்ணால் அது நல்லா இருக்குமா அப்படின்லாம் அவங்க யோசிச்சுட்டு அது கரெக்டாக இருந்துச்சுன்னா அதனால அவங்களும் இது பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஃப்ரீ ஃபயரோட மோட்டிவ் என்னென்னா, நான் உங்களோட கீழே இருக்க ஃபேன்ஸ்க்கு வந்து என்ன பிடிக்குதோ அதை வந்து அவங்களும் பண்ணணும் அப்படின்னு வந்து ஃப்ரீ ஃபயர் நினச்சிட்டு இருக்காங்க. அண்ட் நீங்கள் இந்த மீட்டிங்லாம் போய் அட்டன் பண்ணிங்கன்னா சும்மா கிடையாது. இந்த மீட்டிங் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்க வந்து பேவும் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா, அதுக்காக அவங்களால வந்து உங்களுக்கு என்ன தர முடியுமோ அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்காக அதையும் வந்து அவங்க பே பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் போய் பண்ணிக்குவாங்க. கடைசியில் வந்து உங்களோட ஃபோன் நம்பர், மெயில், அப்புறம் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும், அதாவது 10, 11, 12 இந்த 3 நாளில் வந்துட்டு உங்களுக்கு இந்த மீட்டிங்லாம் நடக்க போகுது. எங்களுக்கு எப்போ மீட்டிங் நடக்க போகுதுன்னா, அஃபிஷியலாக 7, 8, 9 இது வந்து நம்ம ஷேடி வந்து அட்டன் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருமே நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, அடுத்த விஷயம் வந்து சாமையான விஷயங்கள் பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம போய் டேரெக்டாக மிஸ்ட்ரி ஷாப்பே பார்த்துடலாம். ஏன்னா மிஸ்ட்ரி ஷாப் தான் வந்து ஒரு சாம ஈகரான ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், மாதக்கணக்காக. மிஸ்ட்ரி ஷாப்புக்காக தான் வந்து இவ்வளோ வெயிட்டிங்கும். ஸோ ஃபைனலி மிஸ்ட்ரி ஷாப் வந்து வரப்போகுதுங்கிறது வந்து ஒரு ரொம்பவே சந்தோஷமான விஷயம் தான். ஏன்னா மிஸ்ட்ரி ஷாப் இல்லாமல் ரொம்ப நாள் போர் அடிச்சு போச்சுன்னே சொல்லலாம். ஸோ மிஸ்ட்ரி ஷாப்பில் இப்போ என்ன வருதுன்னா, நான் ஆக்சுவலாக நேற்றே சொல்லியிருந்தேன் இந்த இது வீடியோவில், இது வந்து இந்த ரெண்டு ட்ரெஸ் வந்து மிஸ்ட்ரி ஷாப்பில் வரப்போகுது. ஸோ அது சொன்ன மாதிரி அந்த ரெண்டு ட்ரெஸ் மிஸ்ட்ரி ஷாப்பில் வரப்போகுது. அண்ட் இது எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக வரப்போகுது, நாளைக்கே கூட வரலாம். பட் இந்த வீக்கெண்ட் சாட்டர்டேக்கு முன்னாடி, அதாவது தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே இந்த மூணு நாளில் ஏதாச்சும் ஒரு நாள் கன்ஃபார்மாக வரப்போகுது கைஸ். எல்லா சர்வர்லையும் நாளைக்கு வரப்போகுது. பட் இந்தியன் சர்வருக்கு வந்து இன்னும் அஃபிஷியலாக சொல்ல நாளைக்கு வருதுன்ட்டு. சப்போஸ் நாளைக்கு வரலனாலும் நாளானிக்கு சாட்டர்டே ரெண்டு நாளில் ஏதாச்சும் ஒரு நாள் கன்ஃபார்ம் வந்துடும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய என்ன இந்த ரெண்டு பண்டில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன கிடைக்குதுன்னா எமௌண்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஆக்சுவலாக இந்த சர்வரில் பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் கொடுக்குற எமௌண்ட்லாம் இருக்குது. பட் நம்ம சர்வர் வந்து இதே மாதிரி வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது லைட்டாக சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மேபி இது வந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். அண்டு கன் ஸ்கின்ஸ் நிறைய கொடுக்குறாங்க, அப்புறம் வவுச்சர்ஸ் கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கும். அண்ட் வேறு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ரெஸ் இருக்கும், நார்மலான சூட்ஸ் அதெல்லாம் இருக்கும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபீமேல் ட்ரெஸ் வந்து ஆக்சுவலாக நேற்று நான் ஒரு ப்ரோமோ வீடியோ போட்டிருந்தேன். அந்த ரெண்டு ட்ரெஸ்ஸுக்கும் எனக்கு இந்த ஃபீமேல் ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் மேல் ட்ரெஸ்ஸை விட ஃபீமேல் ட்ரெஸ் கன்ஃபார்மாக வாங்குவேன். அதோட லுக்கு எல்லாமே வேறு லெவலில். இப்போ பார்த்திங்கன்னா இது மேல் ட்ரெஸ்க்கான காம்போவில் பார்த்திங்கன்னா லெவல் 8 கார்டெலாம் கிடைக்குது. கிடச்சிதுன்னா செம ஜாலி தான். சரி பார்ப்போம் இது எப்போ வரப்போகுதுன்னு தெரில, வந்துச்சுன்னா தாறு மாதிரி தான். பட் கன்ஃபார்மாக இன்னும் 3 டேஸில் வரப்போகுது, அதாவது தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே மூணு நாள் ஏதாச்சும் ஒரு நாள் கன்ஃபார்மாக வரப்போகுது கைஸ், 100% ஷுவர். ஸோ எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. டாப் அப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த டைமெண்ட்லாம் எதுக்கும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக இதில் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா தேவையில்லாமல் டைமண்டை மட்டும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க கைஸ். ஓகே, அடுத்து வந்து நம்ம என்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா செமையான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். புதுசாக வந்திருக்கு என்னென்னா, புதுசாக ஒரு லாபியும் ஒரு ஏரோப்ளைனும் விட்டுருக்கானுங்க. ஸோ புதுசாக இந்த லாபி வந்துருச்சு. ஸோ கேம் விளாண்டவங்க பார்த்துருப்பீங்க, கேம் விளாடாதவங்க பாருங்கள், இதுதான் புதுசாக வந்திருக்கு லாபி. இந்த லாபி பார்த்திங்கன்னா இனிமேல் இதுதான் இருக்கும். அடுத்து ஒரு மாதத்துக்கு இந்த லாபி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கேமில் பார்த்திங்கன்னா பிளேன் மாற்றிட்டாங்க, ஏரோப்ளைன் வந்து ரெட் கலரில் மாற்றிட்டானுங்க. ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல பிளேன் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த மாதிரி பிளேன்லாம் நான் பார்த்தே வருடங்கள் ஆச்சு. பட் ரொம்ப நாள் கழித்து ஒரு சூப்பரான ஒரு பிளேனை விட்டுருக்கானுங்க. ரொம்ப 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 நல்ல விஷயம். ஏன்னா இந்த மாதிரி பிளேன்லாம் வந்து வரதே இல்லை. பட் இப்போ விடுறது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் தான். ஏன்னா எல்லாம் மொக்கையாக விட்டுருந்தாங்க. பட் பரவாயில்ல, இப்போ நல்லா விட்டுருக்கானுங்க கைஸ். ஓகே, அப்புறம் இப்போ ஏற்கனவே ஒரு ஈவெண்ட் வந்துருக்கு, ரிப்பப்ளிக் டேக்காக இந்தியாவுக்கு மட்டும் செப்பரேட்டாக ஒரு ஈவெண்ட் விட்டுருக்காங்க. என்ன ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பலூன்ஸ் கலெக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் பலூன்ஸை கலெக்ட் பண்ணால் அதை வச்சு ரிவார்டு என் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன ரிவார்டுன்னு பார்த்தீங்கன்னா குப்பிச் கார்டு இல்லதுன்னு டாப் கேமர் ஸ்கேரு, அப்புறம் பார்த்திங்கன்னா லெவல் 6 கார்டெலாம் கிடைக்கும். ஸோ நாளைக்கு நீங்கள் லாகின் மட்டும் பண்ணிங்கனாவே, நாளைக்கு இல்லை ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு லாகின் மட்டும் பண்ணிங்கனாவே ஒரு டைமண்ட் வச்சர், 2 வெப்பன் வச்சர் அண்ட் 6 கோல்டு ராயல் வவுச்சர் கிடைக்க போகிறது கைஸ். அண்ட் நீங்கள் பார்த்திங்கன்னா டெய்லியும் ஒரு கேமு, அதாவது ஒரு ரேங்க்டு கேமு, 2 கிளாசிக் கேமு, அந்த மாதிரி நிறையா இதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பலூன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக டெய்லி வந்து 3 பலூன்ஸ் கலெக்ட் பண்ணலாம் எல்லாத்துலேயும். ஸோ நீங்கள் 5 பலூன்ஸ் கலெக்ட் பண்ணாவே நீங்கள் வந்து அது என்ன ஸ்கேரு, டாப் கேமர் ஸ்கேர் வந்து 10 பாக்ஸ் வாங்கிடலாம். அதே மாதிரி 10 பலூன் கலெக்ட் பண்ணிங்கன்னா லெவல் 6 கார்டு வாங்கிடலாம். ஸோ ஒரு ஈஸியான ஒரு மெத்தடு. அதுவும் இல்லாமல் 26ஆம் தேதி அன்றைக்கி ஏதோ 100% பலூன் பாக்ஸ் என்னமோ கொடுக்க போகிறானுங்க. ஸோ அதையும் பாருங்கள், அதுவும் செமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பலூன் பாக்ஸ்லாம் வந்து அதில் பலூன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், பலூன் பாக்ஸ் போட்டிருக்கானுங்க 100% பலூன் பாக்ஸ் அண்ட் 26 மேட்ச் ரிவார்டில் கொடுப்பானுங்க. மேட்ச் நீங்கள் விளாண்டிங்கன்னா அன்றைக்கி கிடைக்கும். அடுத்த விஷயம் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா கைஸ், ஒரு செமையான ஒரு ஆடு, அதாவது ஆடு பார்க்குறதுல வந்து இவனுக்கு ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கானுங்க. என்னென்னா நியூ ரிவார்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நியூ ரிவார்டுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பாக்ஸ் வரப்போகுது. ஸோ இந்த பாக்ஸில் என்னடா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 பிங்க் டைமண்ட்ஸ் கிடைக்கும். ரேர் ஐட்டம் வந்து இதுதான் 1000 பிங்க் டைமண்ட்ஸ். சப்போஸ் 1000 பிங்க் டைமண்ட்ஸ் இல்லைன்னா இதில் ஒரு 3 சட்டை இருக்குது பார்த்திங்களா, அந்த கோல்டன் கலரு, பிளாக் கலரு, அப்புறம் வந்து ப்ரௌன் கலர், இந்த 3 சட்டையில் ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும். இல்லைனா 1000 டைமண்ட்ஸ் கிடைக்கும். அப்புறம் இதில் வந்து இன்னொரு விஷயமும் வச்சு செஞ்சுருக்கானுங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஏகப்பட்ட கிவ்அவேஸ் போயிட்டுருக்கு. குப்பிச் கார் வந்து நம்ம எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோலேருந்து 10 பேர்த்துக்கு குப்பிச் கார் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ அது எதுக்கு அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலாக அடுத்து நான் அதான் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நிறையா பேர்த்துக்கு குப்பிச் கார் கிடைக்க போகிறது. அண்ட் இன்னொரு விஷயம் வச்சு செஞ்சுருக்கானுங்கன்னு சொன்னால அது என்ன விஷயம்னா, ஒன்றும் இல்லை, பிங்க் டைமண்ட் வந்து சரி ஒரு டைமண்ட் கொடுத்து பிங்க் டைமண்ட் வாங்கினா நம்ம 3 டைமண்ட் வந்து கிளைம் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த சட்டத்திட்டத்தை வந்து ஃப்ரீ ஃபயர்லேருந்து தூக்கிட்டானுங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு டைமண்ட் வந்து எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து வெறும் 15 கோல்டு மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர உங்களால் 3 டைமண்ட் மறுபடியும் திருப்பி வாங்க முடியாது. ஸோ இது வந்து ஃப்ரீ ஃபயர் காட்டுங்க கண்டுபிடிச்சி மாற்றிட்டானுங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு துயரமான விஷயம்னு கூட சொல்லலாம். சரி, ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து குப்பிச்கார் விஷயத்துக்கு போயிடலாம். ஸோ குப்பிச்கார் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்ச ஸ்கேருன்னு தெரியும். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே குப்பிச்கார் கொடுக்கறதுலேருந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அண்ட் இது வந்து எத்தனை பேர்த்துக்கு இதுவரை கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 to 30 பேர்த்துக்கு கொடுத்தாச்சு குப்பிச்கார். அண்ட் இப்போது வர எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருக்கோம். அண்ட் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து 2 பேர்த்துக்கு கொடுத்துருந்தோம் ஒரு வீடியோக்கு, அப்புறம் 4 பேர் மாத்திரம். இப்போ வந்து நிறையா பேர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறங்காட்டி இது ஒரு 10 பேர்த்துக்கு மாற்றலான் இருக்கோம். ஸோ இந்த வீடியோக்கு வந்து ஒரு 10K லைக்ஸ் கொடுங்க கைஸ். அண்ட் நீங்கள் வந்துட்டு நம்ம சேனல் வந்து கன்ஃபார்ம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நிறையா சப்ஸ்கிரைபர் வர வர இந்த குப்பிச்கார் கொடுக்கறது வந்து ஏத்திட்டே போலான்னு இருக்கா. ஸோ குப்பிச்கார் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏகப்பட்டது வின் பண்ணலாம். லாஸ்ட் வீடியோவில் வின் பண்ண 4 பேர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அலி அல் ரியாஸ் அப்படிங்கிறவங்க வின் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வின் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜா சீமன் அப்படிங்கிறவங்க ரெண்டாவதாக வின் பண்ணியிருக்காங்க கைஸ். அண்ட் மூணாவது வந்து பெஸ்ட் கமெண்ட்ஸில் யார் ஃபஸ்ட்டு வின் பண்ணியிருக்காங்கன்னா 2 minutes craft அப்படிங்கிறவங்க ஒருத்தர் வின் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவதாக ஒருத்தர் வின் பண்ணியிருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா புதர் ராஜா. ஆக்சுவலாக அவங்க பேர் தெரியல எனக்கு. வந்து உங்களோட இமெயில் ஐடி இல்லைனா வந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிஃப்ட்ஸ் அனுப்புகிறேன். ஸோ இந்த வீடியோலேருந்து 10 பேர்த்துக்கு நாங்கள் கொடுக்கலான்னு இருக்கோம். ஸோ நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ், நிறையா லைக்ஸ், நிறையா கமெண்ட்ஸ், நிறையா ஷேர்ஸ் எல்லாமே பண்ணுங்கள். நான் 10 கமெண்ட்ஸ் 10 பேர்த்துக்கு கன்ஃபார்மாக கொடுப்பேன். ஸோ இந்த வீடியோக்கு அதிக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்கன்னா கன்ஃபார்மாக நான் வந்து நிறையா பேர்த்துக்கு வந்து கொடுக்கலான்னு இருக்கேன் கைஸ். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி கிஃப்ட்டும் கொடுப்போம். ரெகுலராக வந்து நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை வந்து ஃப்ரீ ஃபயர் நான் கிஃப்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்களும் அதை வின் பண்ணலாம் கைஸ். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும். அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய நல்ல வீடியோட வந்து சந்திக்கிறோம். அண்டில் தென் இட்ஸ் டாடா பை. சீ யூ ஃப்ரம் டீம் தமிழ் கேமர்ஸ். குட் எவ்ரிவன், டேக் கேர், பீஸ்.